மெடிசன் படிக்கணுமா இனி வெளிநாடு போக வேண்டாம் ஃபியூச்சர் டாக்டர்ஸ்க்கு வாங்க. அரசியலிலும் பொது வாழ்க்கையிலும் கடந்த 35 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களுக்காக பொன்மனச்சமில் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய நல்லாசியுடனும் அதேபோன்று புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாசியுடனும் கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக எந்தவித ஒரு குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாமல் கிஞ்சித்து எந்த வழக்கும் இல்லாமல் என்னுடைய பொது வாழ்க்கையிலும் அரசியலிலும் நான் பொதுமக்கள் பாராட்டுகின்ற வகையில் நடந்திருக்கின்றேன். அதேபோன்று நம்முடைய அரசு பொறுப்பு கட்சி பொறுப்பு என்று வரும்போது அரசு பொறுப்பில் 91 ஆண்டு 31 வயது அப்போது நான் சட்டமன்ற உறுப்பினராகும்போது அப்போது இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பால்வளத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, மீன்வளத்துறை, பிற்பட்டோர் நலத்துறை, மிகவும் பிற்பட்டோர் நலத்துறை, சீர்மரபின நலன், மறுவாழ்வுத்துறை, அதே போன்று மீன்வளத்துறை போன்ற வனத்துறை போன்ற பல்வேறு பொறுப்புகளெல்லாம் கொடுத்து 91 ஆண்டை அழகு பார்த்தார்கள். அது மட்டும் இல்லாமல் 2001-2006 ஆண்டு காலகட்டத்தில் சட்ட அமைச்சர், அதே போன்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர், 2011 ஆண்டு சட்டப்பேரவை தலைவராகவும், அதே போல் 2016 ஆண்டு மீன்வளத்துறை அமைச்சர், அதே போன்று பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை அமைச்சர் போன்ற பல்வேறு அரசு பொறுப்புகள், அதேபோல் கட்சி பொறுப்பு என்று பார்க்கும்போது பல தடவை மாவட்ட கழக செயலாளர், தலைமை செயலாளர், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர், மீனவர் பிரிவு செயலாளர், மாநிலணி செயலாளர், இப்படி பல்வேறு பொறுப்புகளெல்லாம் கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி, இதே புரட்சி தலைவி அம்மாவர் காலத்திலும் சரி, புரட்சி தலைவர் காலத்திலும் புரட்சி தலைவர் புரட்சி அம்மாவும் பொறுப்புகள் கொடுத்து அழகு பார்த்தார்கள். எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை. ஆனால் இந்த விடியாத விளங்காத விடியா மூஞ்சி அரசு, திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு ஒரு ஜனநாயகத்தை கேலி கூத்தாகின்ற வகையில், அதாவது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது 19 அன்று, எனவே திரு நரேஷ் என்கின்ற சமூக விரோதி ஏகப்பட்ட 11 வழக்குகள் மேலே உள்ளது. அதுவும் வந்து சில வழக்குகளை வந்து குற்றம் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு தண்டனைக்குள்ளாக்கப்பட்ட ஒரு நபர், கையில் பயங்கர ஆயுதங்களோடும் அதே போன்று பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையிலும் சட்ட ஒழுங்கை கெடுக்கின்ற வகையிலும் ஜனநாயக கடமையாக இருக்கின்ற வாக்களிக்கின்ற அந்த உரிமையை மக்களிடத்தில் பறிக்கின்ற வகையிலே காவல்துறை மீதும் பொதுமக்கள் மீதும் கல்வீசி எறிந்து ஜனநாயக கடமையாற்ற வந்த வாக்காளர்களை கடமையாற்றாமல் செய்த திரு நரேஷ் என்பவரை காவல்துறையிலே பிடித்து கொடுத்து அதன் அடிப்படையில் காவல்துறை எந்தவித நடவடிக்கை எடுக்காத சூழ்நிலையில் ஒரு சமூக விரோதி, திமுகவுடைய தொண்டர் அல்ல திமுகவுடைய குண்டர், அந்த குண்டர் செய்த அநியாயங்கள் ஜனநாயக செயல்கள் எல்லாம் தடுக்காத இந்த விடியாத அரசு என் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பொய் வழக்குகள் போட்டு அதன் அடிப்படையில் காவல்துறை அன்றைக்கு மறுநாள் அத்துமீறி வீட்டுக்குள் நுழைந்து, அதாவது உச்ச நீதிமன்ற அந்த வழிகாட்டுதல் இருக்குது, ஒருத்தர் எப்படி கைது செய்யணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் இருக்கின்ற நிலையில் அதையெல்லாம் உதாசீனப்படுத்தி விட்டு ஒரு இழிவாகவும் கேவலமாகவும் ஒரு அவமானம் ஏற்படுகின்ற வகையில் ஒரு மனித உரிமை மீறலில்லை, அப்பட்டமான மனித உரிமை மீறலில்லை ஈடுபடுகின்ற ஒரு விஷயமாக, என்னுடைய அடிப்படை உரிமையை பறிக்கின்ற விதமாக ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு குடிமகன் என்ற வகையிலும் அவருக்குரிய அந்த மரியாதையும் அவருக்குரிய அந்த உரிமையும் வந்து மறுக்கப்பட்ட நிலையில் என்னை காவல்துறை திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து என்னை காவல் நிலையத்திற்கு, அதுவும் கிட்டத்தட்ட எங்கே அழைச்சின்னு போகிறாங்கன்னு நான் கேட்டேன், எங்கே அழைச்சின்னு போகிறேன்னு எங்கள் வீட்டுக்கும் சொல்ல எங்களுக்கும் சொல்ல, கிட்டத்தட்ட பல மணி நேரம் அலைகழிக்கப்பட்டு மருந்து எடுக்கவில்லை, சாப்பிடவில்லை, உணவருந்து முற்பட்டேன்,
அது உணவளந்து கூட முடியாத அளவுக்கு கையை பிடிச்சி இழுத்து அதுமாரி நான் சொன்னேன், வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க, ஷூ காலோட பூஜை ரூம்லாம் இருக்குது, தயவுசெய்து நீங்கள் ஆஃபீஸில் போங்க அப்படின்னா கேட்காம, அதன் பிறகு ஒரு வழியாக கெஞ்சி கெஞ்சி ஆஃபீஸில் வந்த பிறகு அதன் பிறகு ஒரு ஏதோ வந்து ஒரு நாலு வரியை படிக்கிறாங்க. படித்து என்னை வந்து முதுகில் கையை வச்சு இழுத்து அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்படி ஒரு அவமானப்படுத்த வேண்டுமென்ற, ஒரு அசிங்கப்படுத்த வேண்டுமென்ற வகையிலே இந்த விடியாமூஞ்சி அரசினுடைய, இந்த முதலமைச்சனுடைய உத்தரவேற்று காவல்துறை இப்படிப்பட்ட ஒரு அடிப்படை உரிமை மீறுகின்ற ஒரு செயலாக இருக்கின்ற நிலையை மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் வந்து புகார் கொடுத்து, ஏற்கனவே மத்திய அரசுக்கெல்லாம் புகார் கொடுத்துருக்கோம், மாநில உரிமை மீறலுக்கு இப்போ இன்றைக்கி புகார் கொடுத்துருக்கோம். எனவே ஏற்கனவே வந்து அன்றைக்கு சம்பவம் நடந்த அன்றைய வந்து என்னுடைய மகன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெயவர்தன் அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதன் பிறகு வந்து நானும் கூட வந்து போஸ்டில் வந்து ஜனாதிபதிக்கு எழுதின கடிதத்தை இங்கே அனுப்பியிருக்கேன். இன்றைக்கி நானே நேரடியாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அதனால் இது மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கேன். அவர்கள் வந்து மனுவை வாங்கி வச்சுட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க.